அனைவருக்கும் வணக்கம். நீங்களாம் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருப்பீங்க, எத்தனையோ ஆன்மீக அமைப்பிலிருந்து வந்திருப்பீங்க. இந்த ஞான முகாம் வந்து ஒரு புதுமையான, கூடவே வந்து எளிமையான ஒரு விஷயம். ஞானத்தை தேடி புத்தர் காலத்திலிருந்து தேடிட்டு இருக்காங்க. புத்தர் வந்து ரொம்ப அரும்பாடுபட்டு ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே சிரமப்பட்டு கடைசியில் ஒரு கடற்கரையில் ஒரு போதி மரத்தடியில் வந்து அவர் ஞானம் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனையோ மகான்கள் வரிசையாக, ராமகிருஷ்ண பரமஹம்சர், பல மகான்கள் இருக்காங்க, வரிசையாக ஞானமடைஞ்சு வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக போராடி ஒரு கட்டத்தில் ஞானமடைகிறாங்க. இப்போ நீங்களும் எத்தனையோ ஒரு ஆன்மீக அமைப்பெலாம் இருந்துட்டு எல்லாம் தேடிட்டு கடைசியாக நம்ம வந்திருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் பகவத்தையா வந்து ஞானமுகம் இந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஹை எண்டான சப்ஜெக்ட். இங்கே கொடுக்கக்கூடியது ரொம்ப தேடுதல் இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான் இங்கே இருக்கே தவிர இங்கே பயிற்சி முயற்சியே கிடையாது. ஞானத்துக்காக தியானம் பண்ணணும், யோகங்கள் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது, அனுஷ்டானங்கள் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 100% அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இங்கே வேணும். ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும் அப்படின்னா, ஞானம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா விடுதலைக்காக பண்ணுறோம், ஒரு அக விடுதலைக்காக பண்ணுறோம். இந்த விடுதலை வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தை வந்து விடுதலையோடு தாங்க இருக்குது. ஒரு குழந்தை பிறந்து 2 வயசு 3 வயசு வரலுமே அவர் உள்ள ஒரு விடுதலையோடு தான் இருக்குது. அதுக்கப்புறம்தான் அந்த விடுதலைங்கிறது இல்லாமல் போகுது. குழந்தைக்கு இந்த அறிவு வளர வளர தான் விடுதலைங்கிறது இல்லாமல் போகுது. அப்போ இப்போ நாம் விடுதலையோடு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பிறந்த குழந்தை வந்து விடுதலையோடு இருக்குது, ஆனால் நாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையில் நேச்சரில் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே நம்ம அக விடுதலையோடு தான் பிறக்கிறோம். பிறந்து அதுக்கப்புறம் நம்முடைய அறிவு வளர வளர இந்த அறிவை வச்சு நம்ம புறத்தில் நிறைய வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, எத்தனையோ டெவலப்மெண்ட் பண்ணுறோம். இந்த அறிவையே நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போகும்போது தான் பிரச்சனை ஆகிடுது. இந்த அறிவை பயன்படுத்தி புற வேலைகள் நிறைய செய்கிறோம், நிறைய சக்ஸஸ் பண்ணுறோம். ஆனால் இதே அறிவை பயன்படுத்தி மனசையும் சரி பண்ணிடலாம், மனசில் வந்து நம்ம எப்பயும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம், அமைதியாக வச்சுக்கலாம், கோபப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு நிறைய போராட்டங்கள் உள்ளே கொண்டு போகும்போது என்ன ஆகுதுங்க, உள்ளே வந்து சிக்கல் அதிகமாகிடுது. அப்போ குழந்தைகள் விடுதலையோடு தான் இருக்காங்க. நம்மளுடைய நேச்சர், நம்முடைய பிறப்பு இயல்பே வந்து விடுதலை தான். நாளடைவில் அந்த விடுதலையை நாம் இழந்துடுறோம். எப்படி இழக்கிறோம் அப்படின்னா, நம்ம அறிவை கொண்டு உள்ளே போராடுறதுனால நம்ம இழந்துடுறோம். நமக்கு என்ன இல்லாமல் போச்சுன்னா, ஒரு உண்மையை புரிஞ்சுக்காமல் போயிட்டோம். அந்த உண்மையை புரிஞ்சிக்க தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம இங்கே வந்திருக்கிறதே என்னென்னா, நம்ம மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சிக்க தான் வந்திருக்கோம். புரிஞ்சிக்கிட்டோம்னா அதனுடைய நேச்சர் என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆன்மீகத்தில் வந்து பக்தி கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து பக்தியினுடைய உச்சம் என்ன? முக்தி. முக்திக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, ஞானத்துக்கு அப்புறம் ஒன்று இருக்குது. யார் சொன்னீங்க? சரணாகுது. பக்திங்கிறது என்னன்னா ஆரம்ப நிலை. அனுஷ்டானங்கள் நிறைய இருக்குது அதில். இதை பண்ணுறேன் அதை கொடுங்க பக்தி. இந்த அனுஷ்டானங்கள்லாம் என்ன தெரியுமில்ல, இது இதெல்லாம் பக்தியில் பண்ணணும், இந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இந்த ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி விரதங்கள் இருக்கணும், இதெல்லாம் வந்து பக்தி. பக்தி வந்து அனுஷ்டானங்கள். அதனுடைய அடுத்த கட்டம்ங்கிறது தான் வந்து சரணாகதி. சரணாகதினா என்னன்னு கேட்டிங்கன்னா, எது எப்படி நிகழ்ந்தாலும் அப்படி ஏற்றுக்கிறது, இறைவனை சரணடைதல். இப்போ இது உருளு வந்த ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவோ போராட்டங்கள், முயற்சி, அனுஷ்டானங்கள்,
எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே அவங்களுக்கு வந்து முயற்சி பண்ணி எதுவுமே கிடைக்காம ஒரு கட்டத்தில் ஒரு கையேறு நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, இனிமேல் இன்னுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு கையேறு நிலையில் போய் சரணாகதி ஆகிறாங்க. அந்த சரணாகதி அடையும் போது குழந்தையாக இருக்கும்போது எப்படி அந்த விடுதலை நிகழ்ந்ததோ அது மறுபடியும் நிகழ ஆரம்பிச்சிடுது. இதுதான் அவங்களுக்கெல்லாம் நிகழ்ந்திருக்குது. இதுவரையிலும் அந்த ஞானிகளுக்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா, எல்லா முயற்சி போராட்டங்கள்லாம் பண்ணி அந்த கையிறு நிலைக்கு போயிட்டு, கையிறு நிலைன்னா தெரியுதா இல்லை, அந்த வார்த்தை புரியாமல் படப்போகுது, யாருக்கா தெரியல கூட கேளுங்க. நான் ஆக்சுவலாக வந்து இந்த வகுப்பை பொறுத்தவரையிலும் இந்த இன்னைக்கு நாளைக்கு சண்டே வரலும் ஒரு நம்ம ஒரு குடும்ப உறுப்பினராக நினச்சிக்கிங்க, என்னை வந்து ஒரு சகோதரராக நினச்சிக்கிங்க, உங்கள் சந்தேகத்தை ஓப்பனாக கேளுங்க, எப்படி கேட்குறதுலாம் யோசிக்காதீங்க. ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை புரியலன்னா திரும்ப கேட்டிங்கன்னா புரிய. எங்களுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள்லாம் போகும்போது முக்தியோடு தான் போகணும், விடுதலையோடு தான் போகணும். ஏன்னா இதை தேடி வந்திருக்கீங்க, கண்டிப்பாக 100% நீங்கள் முழு பலனை அடைஞ்சு தான் இங்கேருந்து போகணும், அதுதான் எங்களுடைய விருப்பம். அப்படிங்கும்போது என்னென்னா, தயக்கங்களை தகர்த்தெறியுங்கள், எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்ம ஏன் வந்து இப்போ நீங்களாம் எங்கே யார் யாருன்னு எனக்கு தனியாக தெரியாது, ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு குடும்ப உறுப்பினராக நான் பார்க்குறேன் நான். நீங்கள் ஏன்னா பல ஜென்மங்களாக போராடி கிடைக்காத விடுதலை தான் இது. ஆண்டாண்டு காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, பல போராட்டங்களுக்கு இடையிலே போராடினவங்களில் லட்சத்தில் ஒருத்தர் தான் ஞானம் அடைகிறாங்க. அதை மாற்றி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தடில் கொடுக்கும்போது யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஞானம் அடையலாம். அவ்வளோ எளிமைப்படுத்திட்டார் பகவத்தையா அவர்கள். அப்படிங்கும்போது இந்த வாய்ப்பை நலுமை விடாதீங்க, உங்களுடைய சாதாரண தயக்கத்துக்காக இது கேட்காம விட்டுறாதீங்க. அதனால் நீங்கள் என்ன சந்தேகனாலும் கேளுங்க. ஏன் நாங்கள்லாம் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே தேடி கடைசியாக பகவத்தையா கிடச்சி, அதுக்கப்புறம் 6 மாதம் ஆகிதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு கிடச்சிச்சு, ஞானம் என்னென்னு புரிஞ்சிட்டோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வகுப்பு 3 நாள் வகுப்புலேயே எல்லாமே கிளியர் ஆகிடலாம், அந்தளவு எளிமைப்படுத்திட்டாங்க. யாருக்கு கிடைக்காதுன்னா, இங்கே வந்தும் நீங்கள் தயக்கமாக ஒரு கேப் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காது. 1-to-1 நம்ம பேசணும், உங்கள் சந்தேகத்தை நல்லா கேளுங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் வந்து சரணாகதினா தெரியலனா கேளுங்க, கையிறு நிலை அப்படின்னு சொன்னால் என்னென்னு தெரியலனா கேளுங்க தயவு செஞ்சு. ஏன்னா எந்த கேப்பும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே போகும்போது ஞானியாக தான் போகணும், கண்டிப்பாக சாத்தியம் இது. ஐயா இப்போ ஒரு வகுப்பு எடுத்திருப்பாங்க, ஞான புரிதலுங்கிற ஒரு வகுப்பு எடுத்திருப்பாங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், இதனால் என்னென்ன பெனிஃபிட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ உயர்வான விஷயங்கிறது தெரியும். ஞானம் அடைந்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, கவலை, கோபம், பயம் எதுவுமே தங்காது, உள்ளார வரும் எதுவுமே தங்காது. இதுதான் விடுதலைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் பாருங்க வருஷக்கணக்காக கவலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, பயத்தோடு போராடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எதிர்மறை எண்ணங்களோடு போராடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இந்த நெகட்டிவ் தாட்டாக வருது, நெகட்டிவ் ஃபீலிங்காக இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, போராடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு எங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கு. கவலை, பயம், கோபம், நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாத்துலேருந்தும் எல்லாத்தினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த என்லைட்மெண்ட். இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, பக்திங்கிறது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த கட்டம் சரணாகதி. சரணாகதிக்கு அப்புறம் முக்தி. முக்தினாலும் விடுதலைனாலும் மோட்சம்னாலும் ஒன்று தான். இந்த வார்த்தைகளெல்லாம் யாரும் வந்து எதோ நினச்சி நீங்கள் வந்து சிரமப்பட்டுக்க வேணாம். நான் உதாரணம் சொல்கிறேன், முக்தி அப்படின்னாலும் விடுதலை அப்படின்னாலும் மோட்சம் அப்படின்னாலும் ஒன்று தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானி வந்து தன்னுடைய மன உணர்வோடு போராடிட்டு இருக்கும். அதாவது இந்த உணர்வு சரியில்லை, இந்த உணர்வு சரி, நான் எனக்கு வர கோபத்திலிருந்து நான் விடுபடணும், எனக்கு வரக்கூடிய பயத்திலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னு உள்ள ஒரு போராட்டம் இருக்கக்கூடியது தான் அஞ்ஞானி. ஞானி அப்படின்னா விடுதலை உற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த போராட்டம் இருக்காது, எல்லாமே அவங்க வந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்முடைய எண்ண உணர்வுகள் எல்லாமே தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது எப்படி இவங்களுக்கு நிகழுது, இது எப்படி இவங்களுக்கு நிகழில்லை,
இதை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம். ஞானம்ங்கிறது ஒரு வகையான ஒரு அறிவுன்னு வச்சுக்கலாம். ஏன் அது ஞானம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இயற்கையின் உண்மையை புரிஞ்சிக்கிறதுனால அது உயர்வான ஒரு விஷயமா ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். எதை பற்றிய ஞானம்னா, மெய்ஞானம். நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய அக இயக்கம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு பேர் வந்து ஞானம். இதை தெரிஞ்சிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இதை தெரிஞ்சிக்கிறதுனால ஒரு சரணாகதி அங்கே நடக்குது. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். நம் மனசு எப்படி இயங்குதுங்கிற உண்மையை தெரிஞ்சிக்கிறதுனால நாம் ஒரு சரணாகதிக்கு வரோம். சரணாகதின்னு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை என்னன்ட்டு? இல்லை தெரியாதவங்க யாராக இருக்கீங்களா? தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியுது என்ன சரணாகதின்னு? என்ன சரண்டர் ஆகிடுறது? சரண்டர் ஆன இடத்துல நமக்கு எதாவது வேலை இருக்கா? நம்மளால் ஒன்றுமே முடியல, என்ன ஆகிடுவோம்? சரண்டர் ஆகிடுவோம். நமக்கு நம்ம எந்த வழியுமே கிடையாதுன்னா, எது நடந்தாலும் ஓகேன்னு உட்கார்றது தான் சரணாகதி. அகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை புரிஞ்சிக்கிறதுனால ஒரு சரணாகதி ஆகிறோம். அந்த சரணாகதி ஆனதுனால அதனுடைய நேச்சுரல் இயக்கம் இருக்குல்ல, மைண்டோடைய இயற்கையான இயக்கம் என்னென்னா, எதுவுமே தங்காது. எல்லா உணர்வுக்கும் ஆயுள் வந்து அரை வினாடி தான். உணர்வுன்னு என்ன? கவலை, கோபம், பயம், அப்புறம் எதா வேணா இருக்கட்டும், அதுக்கு வந்து நேச்சுரலாக அதனுடைய ஆயுள் வந்து வெறும் அரை வினாடி தான். நாம் அதை நிர்வாகம் பண்ணுறதுனால தான் அது நீடிக்குது. அது எப்பயுமே நான் கோவப்படாமல் இருக்கணும், இல்லை எப்பயும் மனசை நான் அமைதியாக வச்சுக்குவேன்னு நான் உள்ளே நிர்வாகம் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுதுங்க, அது நீடிக்குது, அதனுடைய ஆயுள் காலம் நீடிக்குது. நீங்கள் உள்ளே நிர்வாகமே பண்ணாமல் சரணாகதி ஆகிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய ஆயுள் காலம் வெறும் அரை வினாடி தான். எல்லா உணர்வுமே வந்து வந்து போயிட்டுருக்கு. நாம் ஆனால் என்ன பண்ணிடுறோம், நமக்கு ஏற்படக்கூடிய புற பிரச்சனைக்காக எத்தனையோ கவலைகள் வருது. அந்த கவலைகள் வந்து நம்ம உதவிக்கு தான் வருது. நாம் என்ன பண்ணோம், அதனோட போராடும்போது தான் எனக்கு கவலையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது தான் அதனுடைய ஆயுளே நீடிக்குது, அது உயிர் கொடுத்துட்றோம். சொல்லுங்கள். ஆமாம், இப்போ சந்தோஷமும் நிற்காது. விடுதலை உற்றவர்களுக்கு முயற்சி பண்ணி நீடிக்கும். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே போராடும்போது கவலை இருந்தாலும் நீடிக்கும், சந்தோஷம் இருந்தாலும் நீடிக்கும். அதுக்கு ஒரு டூரேஷன் இருக்குது. அந்த டூரேஷனில் நிறுத்தி எல்லாங்க நேரத்தையும் நிறுத்திட்டு போகலாம். அதுக்கப்புறம் உங்களை மீறி போயிடும். தண்ணி ஆறு ஓடிட்டுருக்குது, நீங்கள் கொஞ்சம் தடுக்கலாம். தடுக்கிறதுனால நிற்கும், கொஞ்சம் நிற்கும். ஆனால் அதையும் மீறி என்ன ஆகும், கொஞ்சம் நாள் கழித்து போயிடும். நீங்கள் சந்தோஷம் வருது, இந்த சந்தோஷம் எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கணும்னு போராடுறீங்க, கொஞ்சம் நீடிக்கும், அப்புறம் என்ன ஆகும், அதுவும் போயிடும். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, சந்தோஷமும் சரி கவலையும் சரி எதுவுமே நீடிக்காது, எல்லாமே வரும் போகும், எதையுமே நம்ம பிடிச்சு வைக்க மாட்டோம். அந்த ஒரு ஃப்ளோவில் இருக்கும் மைண்ட் வந்து, எப்பயும் ஃப்ளோவில் இருக்கும். நம்ம ஃப்ளோ நாம் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணுங்கிறது தான் அந்த கற்றுக்கிறது நம்ம வந்திருக்கிறோம். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசுங்கிறது பெண்டுல மாதிரி. நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், இருக்கணும், இருக்கணும்னு நிலத்துட்டு போங்க. ஒரு சமயத்தில் இருப்பீங்க, விட்டீங்கன்னா அது எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்தீங்களோ அவ்வளோ தூரம் துக்கமாகவும் கவலையாகவும் போகும். அதுதான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே அதுன்னு போகல வந்துட்டு போட்டு நீங்கள் சரணாகதி ஆகிட்டீங்கன்னா அது அதுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கும். ஒரு அது என்னென்னா, எல்லாமே பிரவாகமாக இருக்கிறது தான் உயர்வான நிலையே, அதுதான் விடுதலையே. நாம் நினைப்போம் இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு நினைப்போம், அது கிடைக்கும், கிடைச்சாலும் சந்தோஷம் இருக்கும், கொஞ்ச நாள்லேயே அந்த சந்தோஷம் நீடிக்காது. மனசுங்கிறது இந்தாண்டி இந்த போயிட்டு வந்துட்டு இருக்குது. நான் கோபமே படக்கூடாது, கோவப்பட்டால் தப்பு, கோவங்கிறது தப்பான ஒரு செயல்னு இப்படியே போயிட்டுருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு வாய்ப்பு வரும் பாருங்கள், ஒட்டு மொத்தமாக கொட்டி தீர்த்துருவாங்க. நீங்கள் அதோட சண்டை போடல, அதை நிர்வாகம் பண்ணலன்னா இப்படி ஆடிட்டுருக்கோம் பெண்டுலம். நீங்கள் நிர்வாகம் பண்ணிங்கன்னா இப்படி ஆடிட்டுருக்கோம். அது நிர்வாகம் பண்ணாமல் இருக்கிறதுனா என்ன, இந்த மனசு வச்சு தான் நம்ம எல்லாமே பிளான் பண்ணுறோம். ஒரு ஊருக்கு போகணும்னா திட்டமிடுதல் இந்த மனசு வச்சு தான் பண்ணுறோம். பசிக்குதுன்னா சாப்பிடுங்கிறது மனசு வச்சு தான் பண்ணுறோம். அப்போ எங்கே நம்ம செயல்படணும், எங்கே செயல்படக்கூடாது?
மனசை நம்ம விட்டுருணும்னு சொல்லிட்டோம். ஆனால் மனசு வச்சு தான் எல்லாமே பிளான் பண்ணி ஆகணும். நாம் வந்து சம்பாதிச்சாகணும், வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை தானே. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், மனசை எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாது, இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஏ டவுட் இருக்கா? நம்ம என்னென்னா மைண்டில் வந்து மைண்டை ரெண்டு வகையாக மனசனுடைய செயல்பாட்டை வச்சு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கார். எப்படி எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம் மனசில் நம்முடைய எஃபர்ட் இல்லாமல் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் வந்து நம்முடைய நினைவுகள் மூலமாக வருது. தாட் அப்படின்னா தானாக வரக்கூடிய விஷயங்கள், நாம் முயற்சி பண்ணல, அதுவாக வர்றது எல்லாமே என்ன, தாட். வந்த தாட்டை இது வந்திருக்கு அப்படின்னு அதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் யோசிக்கிறோம்ல, அது பேர் என்ன, திங்கிங். இதெல்லாம் தாட், இதெல்லாம் திங்கிங்னு புரிஞ்சிட்டோம்னா தாட்டு நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சிட்டா மட்டும் போதும். இப்போ எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது, இந்த பயங்கிறது என்ன, நான் கொண்டு வரல, தன்னால் வருது, அது என்னது, தாட்டு, நினைவு. அந்த பயம் வந்ததை பயப்படக்கூடாதுன்னு எப்போல்லாம் முயற்சி பண்ணுறனோ அதெல்லாம் திங்கிங். ஆனால் என்னென்னா, நம்ம வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வெளி வேலைக்காக தான் வருது. நாம் ஒரு தொழில் செய்கிறோம், தொழிலில் ஒரு லாஸ் ஆகிடுது, ஒரு அதனால் என்ன ஆகுது, ஒரு பயமும் கவலையும் வருது. நம்ம பயத்தையும் கவலையும் நிர்வாகம் பண்ணுமா, அடுத்து லாஸ் வராமல் இருக்கிறது என்ன பண்ணுங்கிறத பார்க்கணுமா. பயம் வந்தால் தான் என்ன பண்ணுவோம், அடுத்து எச்சரிக்கையாக செயல்படுவோம், அடுத்த பிஸ்னஸ் அடுத்த வேலை செய்கிறது எச்சரிக்கையாக செயல்படுவோம். கவலை வந்தால் தான் இன்னும் எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், யார்ட்டையும் ஏமாறாமல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இது வர்றதே வந்து வெளி வேலையை நம்ம கவனமாக செய்கிறதுக்கு தான் வந்திருக்கே தவிர அதை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வரல. நாம் என்ன பண்ணுறோம், உதவிக்கு வந்ததையே வந்து நிர்வாகம் பண்ணுறோம். இப்போ ஒரு நம்ம ஒரு பெரிய ஒரு வீடு கட்டிருக்கோம், பங்களா, பெரிய டைப் பங்களா கட்டிருக்கிறோம். ஒரு செக்யூரிட்டி ஒருத்தரை போட்டோம், செக்யூரிட்டிகிட்ட என்ன பிரச்சனைலாம் எனக்கு வந்து தகவல் கொடுத்துரு, சேஃப்டி இல்லாமல் இருந்தால் உடனே தகவல் கொடுத்துருங்கிறோம். அவன் வந்து சொல்கிறான், திருடங்க ரெண்டு பேர் வந்து நோட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க எப்போ வேணாலும் ஆயுதத்தோடு இருக்காங்க, வர மாதிரி தெரியுதுங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் கொடுக்குற தகவலை வச்சு தான் நாம் அடுத்த முயற்சி எடுத்து எப்படி நம்ம சேவ் பண்ணுன்னு பார்க்க முடியும். நாம் என்ன பண்ண, அவனே நீ இது மாதிரி விஷயத்தை என்ன சொல்லவே கூடாது, இன்னமே நீ சொன்ன தீந்த, நீ வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயத்தை சொல்லாதன்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகும், சொல்ல மாட்டான். நாம் செயல்பட முடியுமா, முடியாது. மனசுங்கிறது நம்ம செக்யூரிட்டி மாதிரி, ஒரு லாஸ் ஆனால் அது ஒரு பயத்தை காட்டுது. நாம் என்ன பண்ணும், வெளியே எச்சரிக்கையாக இருக்கணும், பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பயம்ங்கிறது ஒரு வகையான தாட், அதை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வேலை எல்லாமே நம்முடைய புற வேலைகள் தான், தாட்டு எல்லாமே நம்ம கண்ட்ரோலே கிடையாது, தானாக தான் வருது. இதை புரிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லைன்னு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்கிற வேலை எங்க, வெளியில் மட்டும்தான் வேலை இருக்கு. மனசு எப்படி வேணாலும் இருக்குன்னு விட்டீங்கன்னா இதுதான் சரணாகதி. மனசோட நீங்கள் சரணாகதி ஆகிறீங்க, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், உன்னை சரி பண்ண வேண்டிய வேலை எனக்கு இல்லைன்னு எப்போ நம்ம முடிச்சுக்கிறோமோ அதுதான் சரணாகதி. இது உங்களுக்கு புரியுதா, இது ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை உங்களுக்கு புரியுதாம்மா? சாதாரண விஷயந்தான் இது, ஆனால் இது ஒரு நாள் வரையில் நம்ம எப்படி இருந்திருக்கிறோம், மனசை சரி பண்ணணும், மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும், கெட்ட எண்ணங்கள் நம்ம வரக்கூடாது, மனசை வந்து பயமே இருக்கக்கூடாது, எது வேணால் வரலாம், அது நம்ம இது வரக்கூடாது வரணும்னு நம்ம சொல்கிறது நம்ம ரைட்ஸே இங்கே கிடையாது, நம்ம கண்ட்ரோலே இது கிடையாது, அது நம்ம இயல்பிலிருந்து பிறந்து வருது மெதுவாக, அதை நீ எடுத்துக்கிறது எடுத்துக்காதுன்னு நம்ம கையில் இருக்குது. வெளி வேலைக்கு வேணும்னா எடுத்துக்கங்க, வேணும்னா விட்டுடலாம். இப்போ நம்ம வீட்டில் முன்னாடி சிட் அவுட்டில் உட்காந்துருக்குறோம், காய்கறி போகிறாங்க, தக்காளி வெங்காயம்னு கத்திட்டு போகிறாங்க. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்,
தக்காளி இங்கே வாப்பா ஒரு 2 கிலோ கொடுங்க வாங்கிக்கலாம். வேண்டான்னு வச்சுங்க, ஏய் தக்காளி இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்லணும்னா என்ன ஆகும், அவன் ஏன் என்ன வராதேன்னு சொல்கிறேன் சண்டைக்கு வந்துடுவான். மனசுங்கிற சிட் அவுட்டில் எல்லா காய்கறி மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதை வெளி வேலைக்கு தேவைன்னா நீ அந்த காய்கறி வாங்கிக்கலாம். நீங்கள் வேணாங்கிறத வந்து போன்னு சொல்ல தேவையில்லை, அது போயிட்டு தான் இருக்குது. போகிறத நீங்கள் தான் பிடிச்சி வச்சுட்டு வேணான்னு இருக்கிறீங்க. இது புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணும் மனசை? நம்ம 2 இடம் இருக்குது, புறம் அகம். புறத்தில் எப்படி இருந்தால் சரி, சும்மா சொல்லுங்க, சம இருக்கு பேசுங்க. புறத்தில் நம்ம எப்படி இருந்தால் கரெக்டு? கண்டிப்பாக ஒரு நேர்மையாக தொழில் நல்லா செஞ்சு நம்ம குடும்பத்தை பாதுகாத்து நாம் ஒரு திருமணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட நிறைவாக வாழ்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ வேண்டியது தான். புறம் வந்து நமக்கு நேர்மையாகவும் தர்ம நியாயங்களை உட்பட்டு தர்ம நியாயங்களை செய்து நாம் வந்து ஒரு சிறந்த ஒரு குடிமகனாக வாழ்கிறது நம்முடைய கடமை. இது வந்து புறம். அப்போ அப்போ இப்போ கேள்வி கேட்குறேன், அகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? உள்ள நமக்கு வேலையே இல்லை, நம்ம இருக்கிறதே புறம் மட்டும்தான். உள்ள மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர்களும் வேலை இருக்குது, தெரிஞ்சதுக்கப்புறம் வேலை இல்லை. இது புரியுதுங்களா? இதை தான் நாளைக்கு முழுசாக பார்க்க போகிறோம், நாளானிக்கும் இதை தான் பார்க்க போகிறோம். வேறு நம்ம இதை தான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், இந்த விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். இதில் நாம் வந்து நீங்கள் இது உள்ள எத்தனையோ அமைப்பு போயிருப்பீங்க, எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வரலாம். அந்த சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம நாளானிக்கு வரலும் இருக்கிறோம். ஆக்சுவலாக ஞானம் அடைதல் அப்படிங்கிறது வந்து வினாடி நேரத்தில் சாத்தியம். எப்படி வினாடி நேரத்தில் சாத்தியம்? ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அங்கே முயற்சி இருக்கணும், செயல் இருக்கணும், அப்புறம் சக்ஸஸ். நான் என்ன சொல்கிறேன், உள்ள சரணாகதி ஆகுங்கிறேன். சரணாகதிங்கிறது ஒரு வகையான தோல்வி. உள்ளே தோற்று போயிடுங்க, எதுவும் சண்டை போடாதீங்கிறேன். தோக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வேணுமா? ஓ ஆ நீங்கள் சாமிகிட்டு போய் கும்பிட்டிங்கன்னா என் குடும்பத்தை நல்லா வச்சிரு, நான் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படி வேண்டுங்க. புறம் சம்மந்தப்பட்ட வேண்டுதலை வைங்க. சாமிகிட்டு என் மனசு அமைதியாக வச்சிரு, எனக்கு கவலையே வரக்கூடாது, எனக்கு வருத்தமே வரக்கூடாதுன்னு வேண்டிடாதீங்க. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் தான் உதவிக்கு வருது. இப்போ பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வரோம், திருட ஒருத்தன் பிடிங்கிட்டு போகிறான்னு வச்சுங்க, அப்போது ஒரு பரபரப்புன்னு டென்ஷனும் ஆகலைன்னா நம்ம எப்படி இருப்போம்? பரவாயில்லப்பா, இல்லாதவன் எடுத்துகிட்டு போகிறான்னு உட்காந்துருப்பீங்க. அப்போ பரபரப்பும் டென்ஷனும் வந்தால் தான் உதவிக்கு 4 பேர்த்த கூப்பிடுவோம், அவனை துரத்தி பிடிச்சி பிடிப்போம். அன்றைக்கி ஒன்று ஒருத்தன் பார்த்தங்க நடக்கவே முடியாமல் இருந்தான், முண்டி முண்டி நடந்துகிட்டு இருந்தான். ஒரு நாய் வந்து துரத்திட்டு வந்துச்சு, அது வெறி நாய் கடித்தா நீ தீந்தேன்னாங்க. நடக்க முடியாதவன் அவ்வளோ வேகமாக ஓடினான். அவ்வளோ வேகமாக ஓடினது மட்டும் இல்லை, ஒரு 5 அடி வர செவிர அப்படி அவ்வளோ வேகமாக தாண்டிட்டான். எப்படி அவனால் முடிஞ்சிச்சு? உள்ளுக்குள்ளே இருக்கிற பயமும் அவனுடைய டென்ஷனும் அவ்வளோ எனர்ஜி அவனுக்கு கொடுக்குது. அந்த பயமும் டென்ஷனும் கொடுத்த எனர்ஜினால் தான் அதுலேருந்து தப்பிக்கிறான். அப்போ பயமும் டென்ஷனும் தேவையா தேவையில்லையா? அது அது வேலை முடிகிறவர்களும் தேவை தான், அதுக்கு தான் அது வந்துருக்குது. இது பயமும் டென்ஷனும் வரையில் என்ன ஆகும்? நாய் வந்து கடிச்சிருக்கோம், அப்புறம் தொப்புள் சுற்றி ஊசி போட்டு படுத்திருப்பான். இப்போ நம்ம ஒரு பாருங்கள், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கில் விழுந்திருக்காரு, இன்னொருத்தர் அவ்வளோ பதட்டம், இமீடியட்டாக அவரை தூக்கிட்டு காரில் எடுத்து போட்டு அவரே டிரைவ் பண்ணி போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாரு. டாக்டர்லாம் கேட்குறாங்க, எப்படிங்க நீங்களே ஒருத்தர் ஒரு தூக்கி போட்டு இவ்வளோ தூரம் வேகமாக வந்திருக்கீங்கன்னா? ஒரு வேகம், அந்த வேகத்தை என்ன கொடுக்குது? நம்முடைய மன உணர்வுகள் தான் அவ்வளோ எனர்ஜி நமக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட வேணுன மாதிரி உங்களுக்கு பயமும் டென்ஷனும் வரலன்னா என்ன ஆகும்? நம்மளால் வாழ்க்கையே வாழ முடியாது. கோபம்ங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா? தவறு நடக்கும்போது தட்டி கேட்கலன்னா என்ன ஆகும்? தவறு நடந்துகிட்டே தான் இருக்கும். கோபம் எல்லா உணர்வுகளுமே தேவை தான். எந்தளவு தேவை?
நம்ம வெளியில் செயல்படுற அளவுக்கு தேவை. ஆனால் நம்ம அதை நிர்வாகம் பண்ண போகும்போது தான் டோட்டலாக என்ன ஆகுது, அதனுடைய டூரேஷன், அதனுடைய லைஃப் வந்து என்லார்ஜ் ஆகிடுது. நம்ம உள்ளே பொறுத்தவரையிலும் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. எனக்கு மகிழ்ச்சியான எண்ணங்கள் வேணும், துக்கமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, இந்த உணர்வுலாம் வேணும், இந்த உணர்வுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே மூல காரணம். நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே அதுதான் காரணம். அதுக்குன்னே ஒரு குரல் இருக்குதுங்க, வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை. இது அகத்துக்காக கொடுக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு குரல். இங்கே இது வேணும் இது வேணான்னு சொல்கிறது எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இங்கே சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா எப்பயுமே நமக்கு இடும்பையே கிடையாது, துன்பமே கிடையாது. எல்லாத்தையுமே டேக் டிசை எடுத்துட்டோம்னா கேத்துக்கூடிய நிலை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அந்த சரணாகதி வரத்துக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மனசை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன், நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறேன். உங்ககிட்ட ஐயா கேட்குறேன், நைட் என்ன சாப்பிட்டீங்க, இட்லி சாப்பிட்டீங்க. இப்போ நான் உங்ககிட்ட வந்து இட்லி சாப்பிட்றதை மறந்துடுங்க அப்படிங்கிறேன். இட்லி சாப்பிட்றது மறக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது வரலும் இட்லி தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, கரெக்டா? ஆமாம். இட்லியை மறக்கணும், இட்லி சாப்பிட்றத மறக்கணும்னு முயற்சி பண்ணுற அளவுக்கு இட்லி தான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை மறக்க முடியுமா? எப்போ முயற்சி கைவிடுறோமோ ஆட்டோமேட்டிக்காக போயிடும், அடுத்த வேலை வந்துடும், அது போயிடும். உங்கள் மனப்பிரச்சனை எல்லாமே அதுதான். அதை சரி பண்ணுறேன்னு முயற்சி பண்ணுறாலும் அதுவாகவே தான் இருப்பீங்க. நீங்கள் வேறு உங்கள் மனப்பிரச்சனை வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான். எப்போ நீங்கள் வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாதப்பா, நீ எவ்வளோ நேரம்லாம் இருந்துட்டு போ அப்படின்னு எப்போ நம்ம அங்கே சரணாகதி ஆகிறோமோ, சரணாகதினா வேறு ஒன்றுமே இல்லைங்க, சும்மா இருத்தல். சும்மா இரு என்றால் என்ன, அதுதான் உள்ளே சும்மா இருக்கிறது. இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃப்ளோ ஆகிடும். சும்மா இருத்தல் என்பது முயற்சியால் வருவது அல்ல, நாம் எதுவும் செய்ய முடியாது என்று புரிந்து கொள்வதால் வருவது. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வார்த்தை இந்த சும்மா இரு. இது அகத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நான் தடுமாறின இடமும் அங்கே தான், மனசில் எந்த எண்ணமும் வரக்கூடாதுன்னு நான் போராடி தடுமாறி கடைசியாக வந்து சும்மா இருக்கணும், எந்த எண்ணமும் வரக்கூடாது, எந்த இதையும் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சி நினச்சி போராடி கடைசியாக முடியாமல் ஐயாட்ட வந்து, ஏன் சும்மா இருக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் ஐயா, முடியலைங்கன்னே. சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்களா, முயற்சி பண்ண அப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. அப்புறம் தான் அதை புரிஞ்சுட்டேன் நான். ஒருத்தர் போய் சும்மா இருங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எப்படி சும்மா இருக்கணும்பாங்க, எதுவும் செய்யாதீங்கன்னா, எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும், எதையாவது நம்ம செஞ்சு தான் ரிசல்ட்டை பார்த்துட்ருக்குறோம். இங்கே எதுவும் செய்யலைன்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் முக்தி. அப்போ எதுவும் செய்யலைன்னா என்னென்னா, எப்போல்லாம் தெரியுது அப்போ விட்டால் போதும், உங்களை அறியாமல் போராடிட்டீங்க. தெரிஞ்சிச்சு ஒன்றும் பண்ண முடியாது, தெரியாமல் போராட்டினது அதுவும் தாட்டு தான், அதையும் விட்டால் மட்டும் போதும். இதை தான் நம்ம இன்னும் நிறையா புரிஞ்சுக்க போகிறோம். இந்த விஷயத்தை வந்து பல கதைகளோட சரணம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கதை சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம உதாரண கதைகளோடு கேட்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்லா பதிஞ்சிரும், எப்போல்லாம் நம்ம போராடுவோமோ அந்த கதை ஞாபகம் வந்துடும். அதனால் இந்த பல கதைகளோடு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறாரு, இதை கவனிங்க. நாளைக்கு இன்னும் நம்ம நிறையா பேச போகிறோம், இது சம்மந்தமாக பல சப்ஜெக்ட் பேச போகிறோம். இந்த மூன்று நாளும் முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் அனைவருமே அகத்தில் தோல்வியடைந்து ஞானியாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.